ஹலோ ஹால், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் தர்ஷா குப்தா. மோஸ்ட்லி நம்ம கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், அது முக்கியமாக பொண்ணுகளுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து அழகு. ஸோ சிலர் வந்து நேச்சுரல் பியூட்டி, சிலர் வந்து நம்மளை மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்று அழகுப்படுத்தி தான் வந்து அழகாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பியூட்டி தான். ஸோ நம்ம வந்து ஹேராக இருக்கட்டும், அதுக்கான வந்து பியூட்டி பண்ணிக்கிறோம், ஐ மேக்கப்பாக இருக்கட்டும், ஃபேஸாக இருக்கட்டும், ஒன்று ஒன்றுக்குமே நம்ம வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து நம்மளை மெருகேற்றிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பியூட்டிங்கிறதுனாவே மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்கிறது பியூட்டி எங்கே இருக்கும் அப்படின்னாவே பார்லர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்னோட ரொம்ப க்ளோஸ் மை ஸ்வீட் ஹார்ட் அக்கா, ஸோ அவங்க வந்து கிளிட்ஸின்னு ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா தேனாம்பேட் போயஸ் கார்டன், ஆக்சுவலாக 9th போயஸ் கார்டன், ராதாரவி வீட்டுக்கு. நம்ம ராதாரவி இப்போ இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட வீடு தான் வந்து அக்கா வந்து பார்லர் வச்சுருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து உங்களை வந்து ரொம்ப அழகாக காட்டிக்கணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக புதுசு புதுசாக நிறைய மெடிக்யூர் பெடிக்யூர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸும் வேறு எடுக்கிறாங்க, எப்படி மேக்கப் போடணும், எப்படி வந்து நம்மளை அழகாக்கிக்கிறது, பர்சனல் மேக்கப் எப்படி போடுறது, அடுத்தவங்களுக்கு எப்படி மேக்கப் போடுறதுன்னு சொல்லியும் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து உங்களை நீங்களே வந்து அழகுபடுத்திக்கணும், இன்னும் பெட்டராக காட்டிக்கணும், மித்தவங்களையும் அழகுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ கிளிட்ஸி தேனாம்பேட்டில் இருக்க அக்காவோட பார்லருக்கு எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க. இல்லை நெக்ஸ்ட் வந்து ஓஎம்ஜி சன்னி லியோன் மேம் கூட பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து லைக் 5 languages ரிலீஸ் ஆகுதுங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து அது வந்து ஒரு காமெடி ஹாரர் சப்ஜெக்ட். ஸோ அதுதான் இப்போ வர இந்த மந்த் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் இட், நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். ருத்ரதாண்டவத்தில் இருக்கு, அதில் வந்து ஒரு ஹோம்லியான ஒரு பப்ளியான ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி ஒரு ஜேர்னல். ஸோ எல்லோரும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை இசை வெளியீட்டு விழான்ட்டு இல்லை, எந்த இதாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு படமாக இருந்தால் அது வந்து நம்மளோட ஒரு க்ரோத்தை நம்ம வந்து ஒரு குழந்த மாதிரி பார்ப்போம் நம்ம பண்ணியிருக்க ஒரு படத்தை. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் சுட்டு விழாவோ அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி போகாமல் இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அது நம்மளோட ஒரு ஒன்றில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா அதோட இசை வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலுமே என்னோடய பங்கு நான் எப்பவுமே கொடுப்பேன். ஸோ நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி வராமலாம் இருக்க மாட்டேன், அந்த டேட் எப்போ வருதுன்னு காத்துக்கிட்டே இருப்பேன். அது அவங்கவுங்களோட பர்சனல் இது, அது நம்மளுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஹிந்தி மேட்ரு இப்போ பரவலாக பரவிட்டு இருக்கு. ஹிந்தி தேசிய மொழியாக பரவலாக பரவிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அதை வந்து எதிர்க்கிறாங்க அதிகமாக. நீங்கள் தமிழ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹிந்தி மொழியை பற்றி? ஆக்சுவலாக மலையாளம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரீஸில் கேரளாவில் ஹிந்தி வந்து கம்பல்சரி லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அது கொண்டு போயிருப்பாங்க. பட் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தான் நம்ம வந்து மெயின் மொழியாக கொண்டு போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதர் ஸ்டேட்ஸ், இப்போ நம்ம வேறு எங்கேயாவது அதர் மொழி நாடுகளுக்கு போனோம்னா இப்போ பாம்பே டெல்லி அந்த மாதிரி போனோம்னா நமக்கு ஹிந்தி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இப்போது நம்ம தமிழ் ஜென்ரேஷன் இப்போது நிறையா பேர் வந்து இங்கிலீஷை பேசிகிட்ருக்கனால வீட்டில் இருந்தே குழந்தைகளுக்கு இங்கிலீஷே பேசி வளர்த்துறனால தமிழ் வந்து பேசுகிறதே இப்போ கம்மியாயிடுச்சு. ஸோ தமிழ் மொழி வந்து நம்ம தமிழ்நாட்டில் மெயினாக இருக்கிறது தான் முக்கியமாக நினைக்கிறேன். ராதாரவி சார் வெயிட் பண்ணிட்டு
என்னது புரியல, ராதாரவி சார் உங்களுக்காக ராதாரவி சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு, அவர் ராதாரவி சார் கலந்துக்கிறாருங்கிறதும் தெரியும். சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய நடிகர்கள் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு ஏன் கரெக்டான டைமிங் வர மாட்டேங்குது? இல்ல, ஆக்சுவலா எனக்கு சொன்ன டைமிங் வந்து 10 to 11, 11:30 சொல்லியிருந்தாங்க. சோ நான் 11:00, 11:30 வரும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. அவங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நானும் அதே மாதிரி கொஞ்சம் துரு துருன்னு இருந்துட்டு ஜாலியா இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதை பார்க்கும்போது ஓகே, நம்மளவே பாக்குற மாதிரி நம்ம நான் இன்னும் கொஞ்சம் துரு துருன்னு செகண்ட் எபிசோட்ல இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சேன். ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. அதுதான் ஸ்ரீ ஸ்ருதி, அவங்க தான் என்னோட ஃபேவரேட் குக். ஸ்வேதா, தர்ஷா குப்தா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அக்காவோட பார்லர் சுந்தரேகா ரொம்ப வருஷமாக எங்களுக்கு தெரியும். ஸோ கிளிட்ஸி பார்லர் வந்து பெரிய லெவலில் வரணும், நிறைய பிரான்ச்சஸ் இங்கே ஓப்பன் பண்ணோம்க்கா, விஷயம் ஆல் தி பெஸ்ட். அழகு யாருக்கு பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அவங்க பார்லரில் ஃபோட்டோஷூட் கூட பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய மேக்கப் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே நடத்துகிறாங்க. ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்க்கா. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சுந்தரி. நான் வந்து கிளிட்ஸி ஸ்டூடியோ தேனாம்பேட்டில் ஆரம்பிக்கிறேன். இங்கே வந்து மேக்கப் கிளாஸஸ் அண்ட் ஃபோட்டோஷூட் அண்ட் ரெகுலர் பார்லர்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லா சர்வீஸும் பண்ணுறோம். வந்த கெஸ்ட்டு சாருக்கும், ராதாரவி சாருக்கு, தர்ஷா குப்தா மேமுக்கு, ஸ்வேதா அக்காவுக்கு, ஸ்வேதா சிஸ்டருக்கு, சங்கீதா அண்டு தீப்தி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் எனக்கு, ரொம்ப நன்றி. இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜ் கிளிட்ஸி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்க. ஆஃபர் இருக்குது, 50% ஆஃபர், 1 மந்த் போயிட்டுருக்கு.